என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா வந்து 2017லயே ஆரம்பிச்சது. கனடாவா நியூசிலாண்டா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, சரி நியூசிலாண்டு 20 hours வேலை கிடைச்சது எனக்கு பர்கர் கிங்ல. 20 hours வந்து ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறதுனால ஐ காட் அலவன்ஸ். ஸோ எல்லா கிரைடீரியாவும் நான் மீட் பண்ண போறேன் சரிங்களா, ரெசிடென்சிக்கு. சரி ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஸோ கண்டிப்பா வந்து இது வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணதுல. Fam, welcome back to another video. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். Thank you so much for all your support. I really appreciate உங்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து ரொம்ப மீன் பண்ணுது. ஏன்னா என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து என் வீடியோ மேக் பண்ணுறதுக்குனே தனியாக வந்து டைம் ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு மேக் மோர் வீடியோஸ் உங்களுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஜேர்னி டு நியூசிலாண்ட். என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா வந்து 2017லயே ஆரம்பிச்சது. நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தந்துறேன் என்ன பத்தி. நான் சென்னையில தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து சென்னை தான். ஸோ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் லாயலா காலேஜில் படித்தேன், 2014 பாஸ் அவுட் பேட்ச். அதுக்கப்புறம் வந்து அங்கே பிகாம் முடிச்சுட்டு நான் வந்து சிட்டி பேங்க்ல வந்து வேலை செஞ்சேன் ஒரு 3 இயர்ஸ். அங்கே வந்து ஒரு ரெக்கன்சிலியேஷன் ப்ராசஸ்ல வந்து வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி வெளியில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நியூசிலாந்து சூஸ் பண்ணி வந்தேன். ஸோ ஷார்ட்லிஸ்ட் பண்ண கண்ட்ரில நியூசிலாந்து வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸா இருந்தது. கனடாவா நியூசிலாண்டா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, சரி நியூசிலாண்டு, ஏன்னா வந்து கனடா கொஞ்சம் கோல்டர் சைட்ல இருந்ததுனால வந்து நான் நியூசிலாந்து போலாம்னு சொல்லிட்டு நான் நியூசிலாண்டுக்கு வந்துட்டேன். ஸோ நான் நியூசிலாந்துக்கு வந்து பேசிக்கா வந்து ஸ்டூடெண்ட் விசால தான் வந்தேன். ஏன்னா அப்போ வந்து பிஆர் ஒர்க் விசா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஆர் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, ஒர்க் விசால வந்து நான் வந்து ஸ்கில் ஷார்டேஜ்ல இல்ல. ஸோ அதனால என்னால் ஒர்க் விசா அப்ளை பண்ண முடியல. ஸோ ஸ்டூடெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் விசா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட் விசா வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது வந்து ஒரு கன்சல்டன்சி மூலியமாக தான். சென்னையில் ஒரு பெரிய கன்சல்டன்சி, அவங்க ரெப்யூட்டபிள் கன்சல்டன்சி. ஆனால் அவங்க மூலியமாக அப்ளை பண்ணி எனக்கு விசா வந்து ஃபர்ஸ்ட் வாட்டியே ரிஜெக்ட் ஆயிச்சு. அது கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு என்ன. ஏன்னா வந்து அவங்க பெரிய ஏஜென்சி, ரொம்ப வருஷமாக அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிட்டு போனேன். சின்ன மிஸ்டேக்னால என்னோட அப்ளிகேஷனே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கட்டு தான் இருந்தது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இது வந்து 2017 செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்ல ரொம்ப வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஐ ஹர்ட் அபவுட் வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு கன்சல்டன்சி. டிஸ்க்ளைமர், இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட எந்த காசும் வாங்கல. அவங்க பாஸ் வந்து என்னோட இன்னும் கொஞ்சம் டச்ல இருக்காரு, அவர் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டு கூட, என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் சரிங்களா. சரி ஓகே, அவங்கள பத்தி பேசலாம். ஸோ வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில அனுப்புற வெளியூருக்கு அனுப்புற ஏஜென்சிஸ்ல ஒன் ஆஃப் இதுதான் வந்து வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் சொல்லிட்டு. இவங்க வந்து சென்னையில இருக்காங்க, கீழ்பாக், சென்னை கீழ்பாக்ல இருக்காங்க, ஈகா தியேட்டர் கிட்ட இருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் அவங்க டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அந்த சார் கிட்ட பேசிட்டேன், அவர் எல்லாமே ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அவர் டீடைல்ஸ் எல்லாம் நான் கீழே தந்துறேன். ஸோ அவங்க கிட்ட போனேன், அவங்க வந்து ஏ டு செட் வந்து எல்லாமே பண்ணி தந்துடுறாங்க, எனக்கு ரைட்டான அட்வைஸ் தந்தாங்க. அவர் பேர் வந்து மிஸ்டர் முரளி, கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க மூலியமா தான் வந்து நான் நியூசிலாந்து வந்தேன். அவங்க வந்து என்னோட விசா வந்து பக்காவா ரெடி பண்ணி தந்துட்டாங்க, எனக்கு வந்து ஃபியூ மந்த்ஸ்லயே ரெடி பண்ணி தந்துட்டாரு அந்த சார். ஸோ தேங்க்யூ சோ மச் சார், நான் உங்களுக்கு 1000 வாட்டி தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் 100 வாட்டி இந்த வீடியோல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச். ஸோ அவர் மூலியமா வந்து 12th of May 2018 தான் வந்து நான் நியூசிலாந்து வந்தேன். இட்ஸ் கோயிங் டு பி 5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட். ஸோ நான் நியூசிலாந்து வந்து லேண்ட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 1 இயர் ஸ்டடி பண்ணேன். ஸ்டடி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து 20 hours ஒர்க் பண்ற மாதிரி கொஞ்சம் அலவன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அந்த 20 hours வந்து பார்ட் டைம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 days தான் per week இருக்கும். நான் மற்ற டைம்ல வந்து காலேஜ் அசைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும் போது வந்து கொஞ்சம் பார்ட் டைமும் நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். பேசிக்கா வந்து பர்கர் கிங்ல வேலை செஞ்சேன் நான் இங்க வந்ததுல இருந்து. ஸோ கார்பரேட்ல இருந்து வந்து ஒரு பெரிய கார்பரேட், சிட்டி பேங்க்ன்ற ஒரு பெரிய கார்பரேட்ல இருந்து வந்து பர்கர் கிங்ல வேலை செஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட், நிறைய லெசன்ஸ் சத்து தந்தது. அது வந்து ஏன்னா கார்பரேட்ல வந்து அப்போ வந்து ஜம்முன்னு வந்து கால் மேல கால் போட்டு ஆபீஸ்ல வேலை செஞ்சதெல்லாம் போயிட்டு இங்க பர்கர் கிங்ல வந்து ஃப்ரண்ட் கவுண்டர்ல வந்து பர்கர்ஸ் வந்து ஆர்டர் எடுத்துட்டு அப்புறம் பேக் சைட்ல போயிட்டு பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் ஹே, தட்ஸ் லைஃப் கைஸ். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் இருக்கணும், அதுதான் லைஃப். இல்லைன்னா வந்து கஷ்டமா எல்லாம் படாம அப்படியே ஸ்ட்ரைட்டா மேல போயிட்டோம்னா திடீர்னு கீழே விழுந்தோம்னா ரொம்ப அடிபடும்.
ஆனா வந்து கஷ்டப்பட்டு நம்ம மேல போனோம்னு நினைச்சுக்கலாம், கீழே விழுந்தாலும் எவ்வளவு கீழே விழுந்தாலும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்போம், ரெசிலியண்டா இருப்போம், சரிங்களா? சோ அதை விடுங்க. ஸோ ஒரு வருஷம் வந்து நான் படிச்சுட்டே வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். 20 hours வேலை கிடைச்சது எனக்கு பர்கர் கிங்ல. 20 hours வந்து ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறதுனால ஐ காட் அலவன்ஸ். அதே மாதிரி ஒரு பர்க் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க காலேஜ் பிரேக், இப்போ வந்து நம்ம செமஸ்டர் நடுவுலலாம் ஒரு 2 வாரம் 3 வாரம் பிரேக் வரும்ல, லீவு அந்த மாதிரி. ஸோ அந்த லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஃபுல் டைம் வேலை செய்யலாம். ஸோ இப்போ வந்து 20 hours வந்து நீங்க வந்து 40 hoursஆ கூட வேலை செய்யலாம். தட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு மேக் சம் எக்ஸ்ட்ரா மணி. அப்படியே கொஞ்சம் காசெல்லாம் இன்னும் கொஞ்சம் extra vela senji un expense alla vandu cover panikalam. So adu one of the perks. ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் விசா. ஸோ நான் வந்து பர்கர் கிங்கில் வந்து ஒரு வருஷம் வேலை செஞ்சேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணவும் ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ நான் அந்த ஸ்டடீஸை முடித்த உடனே 3 இயர்ஸ் ஓப்பன் ஒர்க் விசா அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அது கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஆக்லாண்டில் படிக்கிறீங்கன்னா 2 இயர்ஸ், மற்ற இடத்துல படிக்கிறீங்கன்னா வந்து 3 இயர்ஸ் ஓப்பன் ஒர்க் விசா. ஸோ நான் படிக்கும் போது வந்து 3 இயர்ஸ். ஸோ அந்த விசா அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த விசா அப்ளை பண்ணி கொஞ்ச நாள்லேயே எனக்கு கிடைச்சி 2019 அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அது வந்து 2022 வரைக்கும் கிடைச்சிருந்தது அந்த ஒர்க் விசா. ரொம்ப கிரேட்ஃபுல். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வந்து கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நான் டனிடன்ற ஒரு ஊருக்கு வந்து டிராவல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிராவல் பண்ணியிருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பீப்புள் எல்லாம் வந்து செம்ம ஸ்வீட்டுங்க. அவங்க வந்து நீங்க அப்படியே அவங்களை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு குட் மார்னிங் குட் ஈவினிங் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்காம போகவே மாட்டாங்க. எல்லாத்தையும் ஸோ சின்ன ஸ்மைல் வச்சு தந்துட்டு போவாங்க. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வந்து சரி அங்கே போய் நம்ம வந்து வேலை ட்ரை பண்ணலாமே, நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டனிடன் மூவ் ஆனேன். டனிடன் மூவ் ஆகிட்டு ஒரு வேலை தேடினேன். ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சது வந்து ஒரு கால் சென்டர்ல. கால் சென்டர்ல வந்து கலெக்ஷன் வேலை, டெட் கலெக்ஷனாக வந்து இந்த லோன் எல்லாம் தர கட்டலாம் வந்து கால் பண்ணி கேட்பாங்க பார்த்தீங்களா, லோனை கட்டுங்க லோனை கட்டுங்க. ஆனால் வந்து அது அந்த மாதிரி வேலை தான். பட் ஐ என்ஜாய்ட் இட். எனக்கு வந்து அது அந்த வேலை வந்து நிறைய கற்று தந்தது. நம் எந்த ஊர் ஆளுங்க மென்டாலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது, அவங்க கஷ்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய லைஃப் லெசன் அந்த ஜாப் கற்று தந்தது. ஸோ அந்த ஜாப்ல தான் வந்து நான் இருந்தேன், ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இருந்தேன். அதே மாதிரி அங்கதான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் நான் மீட் பண்ணேன். ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து ஃபேமிலி வந்து வெலிங்டன்ல இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேமிலி கூட இருக்கணும், நம்ம மூவ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், சரி மூவ் பண்ணலாம், நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நியூசிலாண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அவங்களோடய மூவ் பண்ணிட்டேன். நான் மூவ் பண்ணி இருந்தாலும் வந்து என்னோட பழைய கம்பெனி வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கேருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெட்டி படுக்கையை வந்து எடுத்துட்டு நாங்கள் வெலிங்டன் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து நான் என் பழைய கம்பெனிக்கு வேலை செஞ்சிருந்தேன். பட் ஆனால் வந்து சைமல்டேனியஸ்லி வந்து மற்ற கம்பெனியில் வந்து ஜாப் தேடிட்டு இருந்தேன். அதே மாதிரி தேடிட்டே இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கிடைச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்வேஸ் லைக் ஐ வாண்டட் டு வர்க் இன் திஸ் கம்பெனி. நான் எவர் சின்ஸ் ஐ செட் ஃபுட் இன் நியூசிலாந்து, சரிங்களா, நான் இந்த கம்பெனியில ரொம்ப நாளா வேலை செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கேத்த மாதிரி வந்து இந்த கம்பெனியில ஒரு நல்ல ஓபனிங் வந்தது. நான் அப்ளை பண்ணேன், வேலையும் கிடைச்சிருச்சு. இந்த வேலையில 2021 அக்டோபர்ல சேர்றேன். எனக்கு வந்து 2022 மேல வந்து எனக்கு வந்து விசா வந்து எக்ஸ்பயர் ஆகுது, சரிங்களா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ வந்து எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ எல்லா கிரைடீரியாவும் நான் மீட் பண்ண போறேன், சரிங்களா, ரெசிடென்சிக்கு. சரி ஓகேன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா என் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து அந்த ரெசிடென்சி கிரைட்டீரியாவோட மீட் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கிற டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து புதுசா ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ரெசிடென்சி கிரைட்டீரியா மீட் பண்றதுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டதுனால ரொம்ப கட்டுதா இருந்ததுன்னு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. என் விசா வேற எக்ஸ்பயர் ஆகிட போகுது நம்ம. ஸோ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் தெரியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பயங்கர டென்ஷன். அதுக்கேத்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்துலயே வந்து பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2021 ரெசிடென்சி விசான்னு ஒண்ணு. இந்த 2021 ரெசிடென்சி விசா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த சேலரி கிரைடீரியா அதெல்லாம் மீட் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து நியூசிலாண்ட் வந்து ஒரு
த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிடென்சி தந்துருவாங்க. இது வந்து ஒன்லி ஃப்ரம் 2018 to 2021. ஸோ இது வந்து நீங்க வந்து நியூசிலாந்துக்கு வந்து 2018 to 2021 நீங்க வந்து த்ரீ இயர்ஸ் வந்து இருந்திருக்கணும் நியூசிலாந்துல. அப்படி அந்த த்ரீ இயர்ஸ் வந்து கிரைடீரியா மீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ரெசிடென்சி தரேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணதுல. நான் வந்து 2022 தான் இதோட அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணாங்க. என்னோட வந்து விசா 18th May 2022 எக்ஸ்பயர் ஆகுதுன்னா இது வந்து அப்ளிகேஷன் வந்து 8th of March நினைக்கிறேன். எப்போன்னு சரியா தெரியல, தெரிஞ்சா நான் இங்க போடுறேன். அப்பதான் அப்ளிகேஷன் ஓபன் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களோட வந்து டர்ன் அரவுண்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க 6 months to 1 year ஆகும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கேட்கணும். என்னது 6 months to 1 year அப்படின்னு வந்து எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து என்னோட விசா வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது 18th of May 2022. சரி நம்ம என்னதான் நடக்குது பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் ரெசிடென்சி. ஸோ எனக்கு ரெசிடென்சி அதே மாதிரி ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. எப்படியோ காசை புரட்டி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எவ்வளோ கட்டின ஃபீஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸோட சேர்த்து சொல்றேன் $2,600 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த $2,600 வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 125,000-130,000 அப்படி வரும் சரிங்களா. அதுதான் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இன்னொரு காமெடியான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்க அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்க, இது வந்து சும்மா தண்டம். ஏர்லி மார்ச்ல அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட் வரல, என்னோட விசாவும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. என்னோட 18th May 2022 விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயில வந்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ம் விசா ஒன்று தந்திருக்கோம், நீங்க வந்து இந்த இன்டர்ம் விசா வந்து உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிற இருக்கும், நீங்க இந்த கண்ட்ரில இருந்துக்கலாம், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கலாம், உங்க ஒர்க் பண்றீங்களா பண்ணிக்கலாம், அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த இன்டர்ம் விசா வந்து என் ஒர்க்லயே சப்மிட் பண்ணிட்டேன். சரி ஒர்க்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச மாதங்கள் கழிச்சு வந்து ரெசிடென்சி கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பி. ஸோ ரெசிடென்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிடென்சி வச்சுட்டு நீங்க வந்து 2 years கண்டினியூஸா நியூசிலாந்துல இருக்கணும். அந்த நியூசிலாண்டில் நீங்கள் கண்டினியூஸாக 2 இயர்ஸ் இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிஆர் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிஆர் வாங்கிட்டீங்கன்னா பிஆரில் வந்து ஒரு 3 இயர்ஸ் இருந்துட்டீங்கன்னா ஸோ ரெசிடென்சி ப்ளஸ் பிஆர் 3 இயர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தந்துருவாங்க. ஸோ அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா ஏன் நீங்கள் வந்து ஒரு நியூசிலாந்து சிட்டிசன் ஆகிடுவீங்க. ஸோ அந்த ஜேர்னியில் தான் நான் இருக்கேன், என்னோட மீதி ஜேர்னி அதுதான், அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு, இதுதான் என்னோட ஜேர்னி இன் நியூசிலாந்து, என்னோட ஸ்டூடெண்ட் ஒர்க் டு ரெசிடென்சி அந்த விசாலாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். நான் வந்து ரீசர்ச் பண்ணி தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தரப்போறேன், சும்மா பிளைண்டாக எதுவுமே சொல்ல போறதில்ல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி ராங் அண்ட் கிவ் யூ கைஸ் ராங் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக்கும் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேரும் பண்ணுங்க. அப்போதான் நிறைய பேருக்கு போய் சேர்ந்ததான் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நான் நிறைய வீடியோஸும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். As I always say, so indha mari videos mattume podamaten, I also have food reviews, moto vlogging andha mari alla marakama vandu andha videos alla paakalana kandipa poi paarenga channel la. So I'll see you guys in another video. Until then, take care, bye bye.